ராமலிங்க சுவாமிகள் கவிக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குணங்களை அறிந்து பலகணங்களை நீக்கிக் கொள்வான். நீக்கும் போது ஆசானுடைய ஆட்சி விருகிறான். மலமாகி அற்றுப்போகும், மனமாகி அற்றுப்போகும், பந்த பாசம் அற்றுப்போகும், இனி பிறக்க மாட்டான். இனி பிறவாமை வேண்டுகின்ற மக்கள் இதை கடைபிடிக்க தான் வேண்டும். முயற்சிக்கலாம், முயற்சிக்கலாம், செய்த நல்லது. ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிற மக்கள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பிறவி வந்துடும். கொசு அடித்தாலும் ஒரு பிரச்சனை வரும், நிச்சயம் தான் சேரும். அப்போ கொல்லா நெறியே குருவுரு நெறி என்று பல்கால் எனக்கு பகந்தமை சிவம்னு சொல்லார். ஆக கொல்லா நெறி இருந்தால் தான் இத்திருவுருள் பெற முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு தர். இப்படி ஒவ்வொரு ஞானிகளும் அதாவது பருவம் தொடர்ந்து முயற்சிக்கிறார். எண்ணத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கான், பூஜை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் என்னாகும்? பலுவன் சொன்னது போல் மேனை சூழ்ந்துக்கணும். நிலையெஞ்சி இன்னொரு இடத்த சொல்வார், நிலையெஞ்சி நீத்தாருள் எல்லாம். திருக்குறளை இது கொல்லாமல் இருக்குது. நிலையெஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையெஞ்சி கொல்லாமி சொல்வான் தலையன்னா. சில பேர் நிலையெஞ்சி நீத்தாருன்றது பிறவிக்கு அஞ்ச வேண்டும், பிறவிக்கு அஞ்சுகின்றவன். நிலையெஞ்சின்னா பிறவிக்கு அஞ்சுகின்றவன். நிலை எப்படி இருக்குது? இப்போது இறப்பதும் பிறப்பதுமாகிய நிலை இம்மை மறுமையாக இருக்குது. இறப்பதும் பிறப்பதும் அதான் நிலை. நிலையெஞ்சி நீத்தாருள் எல்லாம் ஒன்று சொர்க்கம் ஒன்று நிற. நிலையெஞ்சி நீத்தாருள் எல்லாம் நிலை அஞ்சுக்கிறான். வேண்டாம்ப்பா பிறவி, வேண்டாம்ப்பா பிறவி, எப்படியோ பிறவி வந்துடுமோ, பிறவி வருமோன்னு பயந்து பொறிவுகளை அடக்கி, மனசை அடக்கி, சுவையை அடக்கி, காமத்தை அடக்கி, கோபத்தை அடக்கி, பந்தய நற்று பூஜை செய்வான். பூஜை செய்து தன் நிலை உயர்த்தி கொள்வான். நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் குலையஞ்சி கொல்லாமல் சொல்வான் தலையன்னா. இவ்வளோ தூரம் செய்துகிட்டே இருப்பான். தினமும் பொறிவுகளை நடக்குவான், நெறி உடல் வாழ்வான், எல்லாம் செய்வான், தான தர்மம் செய்வான், எல்லாம் செய்வான். கொசு வந்து அடிச்சு விடுவான். கொசு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தேலுன்னு அடிச்சிடுவான். இவ்வளோ நிலை உயர்ந்திருக்கானே, அது ஏன் தேலை அடிக்கணும், ஏன் பாம்பு அடிக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்போ என்ன செய்ய, யாரையும் கோவிச்சு யாரையும் நம்முடைய அடையறனா உடனே அவனுக்கு மேலே கோபத்தை காட்டி அவனுக்கு ஆளுக்கு அவனுடைய ஆயுசு கெடுத்து விடுவான். அவன் கோபத்தை படித்து பயன்படுத்துவதும் பிரச்சனை தான். இப்போ நம்ம கோபம் தாங்கும் சக்தி யாருக்கும் கிடையாது. ஞானிகள் அல்லவா, அந்த தவம் செய்த தவம் செய்தவர்கள் அயோக்கியத்தனமாக பேசுகிறான். இவன் வாழணுமா நினைத்த உடனே அப்பவே அடிபட்டு போவான். அது ரொம்ப கொடுமை. அத்தனை வருஷம் தவமும் அந்த ஊர் அவரால் போயிடும். ஏன்டா இப்படி கொடுமையாக பேசுகிறான், அவமானப்படுத்திட்டானே பாவி, இவன் வாழணுமா நினைத்த உடனே அப்போவே அந்த அந்த சூடு தாங்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. அவ்வளோ கொடுமையை ஈட்டி மாதிரி பாயும். அப்போவே தலைமை போயிடுச்சு. அப்போவே இவனுடைய தவம், 25-30 வருஷம் செய்த தவம் அந்த வினாடியே போயிடும். அப்போ பயப்பட வேணும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதும் கொடுமையாக முடியும், தவத்தை பாதிக்கும். நிச்சயமாக அவன் தவம் செய்ய முடியாது. அப்போதே போ வள்ளுவன் சொல்லுவான், பொருளற்றார் பூப்பொரு ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அறிதுன்னா. பொருளற்றார் பூப்பொரு ஒருகால், செல்வம் இல்லாத ஒரு காட்சி செல்வம் பெற முடியும். ஆனால் ஞானிகள் யார் மீது கோபம் போட்டு அவன் வாழ்க்கையை பாதித்தால் போனது போனது தான், போனது 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 போச்சே போச்சுடான், ஒன்றும் நிற்கவே முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.